அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம கிச்சனில் இன்றைக்கி முட்டை போட்டு சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை சேமியாவுக்கு தேவையான பொருட்கள்: 5 லவங்கம், 4 ஏலக்காய், 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிறிதளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 2 முட்டை, தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1 கப் சேமியா. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் என்று ஒரு பார்வை பார்ப்போம். இப்போது ஒரு கடாயை வைத்து எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் காய்ஞ்சதும் லவங்கம் ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கருகக்கூடாது, ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கலாம். அடுத்து தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு, கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய் தூள். நாங்கள் இந்த பிராண்ட் எடுத்துருக்குறோம். நீங்களும் இதே பிராண்ட் எடுத்தால் 1 கப் சேமியாவுக்கு 1 1/2 கப் தண்ணி போடணும். நீங்கள் வேறு பிராண்ட் எடுத்தால் 1 கப் சேமியாவுக்கு 1 கப் தண்ணி தான் போடணும். இது கொஞ்சம் நின்று வேகிற சேமியா. இப்போது நாங்கள் இந்த பிராண்ட் எடுத்துருக்கிறதுனால 1 1/2 கப் தண்ணி போடுறோம். இப்போது தண்ணி நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். கொதி வர வரைக்கும் இன்னொரு கடாய் வைத்து சேமியா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்த சேமியா போட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேமியா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம், கருகவும் கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். சேமியா லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து முட்டை போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போது 1 நிமிஷம் பொல்லாயிடுச்சு. வாங்க திறந்து பார்த்துக்கலாம். முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போது சேமியா போட்டுக்கலாம். சேமியா போட்டு 1-10 செகண்ட் நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தமுக்கு விட்டுருலாம். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பிரியாணி சுவையில் முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். நம்ம டேஸ்டியான சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.